Hi friends, welcome to our channel. In this Tamil motivation, we will see a video of Irfan. He is a YouTuber, a successful person. He is a small voice, he is a small voice. 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 அந்த வாடகை வந்து 1200 ரூபாய் தான். ஆனால் நிறைய மாதத்தில் வந்து அவர் அந்த வாடகையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இவருக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தினால இவருக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் அவங்க அம்மா வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 4 மீன் 5 துண்டு மீன் அப்படி வாங்கி கொடுப்பாங்க. இவருக்கு ஒரு ஆசை, நம்ம லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகணும், தினமும் மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. இந்த ஸ்கூல் போவார். ஸ்கூலில் வந்து என்னன்னா இவருக்கு நல்லா தடியாக இருக்கிறதுனால பசங்க இவரை பயங்கரமாக ஓட்டுறாங்க, தடியாக சோத்து மாட அப்படிங்கிற போது இவருக்கு பயங்கர இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம், எப்பாரு நீ சரியாக படிக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லவன் மட்டும் பேர் எழுத்துக்க, அதாவது வாத்தியார் சொல்கிற வேலையெல்லாம் செய், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படி, மார்க் கம்மி எடுத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்கூலுக்கு கட்டடி கூடாது, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மா கண்டி மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாரு. அவர் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடணும்னு ஆசை, பட் இந்த பசங்கள்லாம் ஓட்டுறதுனாலையும் இவன் இந்த குண்டனாக இருக்கிறதுனால இவன் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு சரியில்லை சரியில்லைன்னு சொன்னதுனால ஸ்போர்ட்ஸ் ஆசையும் விட்டுட்டாரு. சரி அப்படியே வாத்தியார் சொல்ற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதோட ரிஃப்ளெக்ஷன்னா அவர் 11th படிக்கும்போது அவருக்கு ஒரு ஆஃபர் கிடச்சி, என்னன்னா யூஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேரை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவரோட பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க வாத்தியார்கள். இருந்தாலும் இவர் வந்து பெரிய டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்டோ இல்லை டாப்பரோ கிடையாது. ஏன்னா இவன் எல்லா வேலையும் செய்கிறான், எந்த சேத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவரோட பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவருக்கும் வந்து அந்த இன்டர்வியூ செலக்ட் பண்ணி யூஎஸ் போகிறாரு. ஸோ யூஎஸ் போகும்போது அவரோட வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அவர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அங்கே உள்ள மக்களை பார்த்து அவர் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாரு. உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அந்த விஷயத்தை நீ தான் செய்யணும், வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நீ அதெல்லாம் கேட்காத, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இரு அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள்ல மாறி போற அவர் காலேஜ் போறாரு. ஸோ காலேஜ் தேர்ட் இயர்லயே அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆசை. அப்போ அவர்கிட்ட மொபைல் போன் பெருசா இல்லை. சரி காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அந்த வேலை கிடைக்கும் போது அவர் ஒரு ஆசைப்பட்டு ஒரு மொபைல் வந்து இஎம்ஐல வாங்குறாரு. அந்த மொபைல் வந்து எக்ஸ்டர்னல் கார்டு எதுவுமே போட முடியாது, ஒரே ஒரு இன்டர்னல் மெமரி 16 GB. ஸோ அவர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாருன்னா, நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம், நம்ம அந்த யூடியூப் கனவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாரு. இவர் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறதுனால பகல் ஃபுல்லா வந்து வெளியே சுத்தி அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணுவாரு. ஜிபி டேட்டா வந்து ஒரு 3 நாள்லயே வந்துடும். அந்த 3 நாள் டேட்டா வந்து அவர் லேப்டாப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. லேப்டாப்ல எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரும் கிடையாது. அப்புறம் அந்த லேப்டாப்ல இருந்து அவர் செலக்ட் பண்ணி வீடியோ எடுத்து திருப்பி மொபைல் வச்சே அவர் எடிட் பண்ணி அதை சாட்டர்டே சண்டே ஃபுல்லா எடிட்டிங்லேயே செலவு பண்ணிடுவாரு. ஸோ அப்லோட் பண்ணுவார் வீடியோ. ஸோ பசங்க வந்து படத்துக்கு வா இதுக்கு வா அப்படின்னு கூடும்போது இவர் எங்கேயும் வரமாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நம்ம தான் தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூட இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவரை கிண்டல் பண்ணுறாங்க, நீ என்னடா உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு யூடியூப்ல வேணாட்டு வருவானா, எனக்கு தேவையில்லாமல் வீடியோ போட்டு சாவடிக்கிற எல்லாரையும் அப்படின்னு சொல்லி இவருக்கு மறுபடியும் அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்போம், என்ன நடந்தாலும் சரி இவன் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு போறேன் இல்லாம போட்டு அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் சரி ஒரு மூவி ரிவ்யூ ட்ரை பண்ணி பார்த்தாரு, மூவி ப்ரெடிக்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஏதோ ஒர்க் அவுட் ஆகல. ஊரை சுற்றி ஏதாவது வீடியோ போடுவார், அது ஓகேவாக போயிட்டு இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 2000 வந்திருந்தாங்க, வியூஸும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சாப்பாடு தான். ஏன் நம்ம சாப்பாடே ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு ரிவ்யூ தொடங்கினாரு. அது பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு இன்னைக்கு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் அவரோட சேனலில் இருக்காங்க. ஸோ அந்த இர்ஃபானுக்கு வந்து பெரிய பாராட்டுகள். அவர்கிட்ட வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நம்மளால் வளர முடியாது. நம்ம கையில் 5 விரல் இருக்குது, நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சா என்னன்னாலும் சாதலாம். அப்படி இர்ஃபான் அவர்களோட சாதனை அப்படி என்னன்னு நான் நினச்சா, இப்போ நிறைய ஃபில்ம் ஆஃபர் அவருக்கு வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒரு டைம் வந்து வீட்டு வாடகையை கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து வாடகை டைமும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த வீடு கட்டிட்டு இருக்காரு, அது ஒரு பெரிய சாதனை தான். ஒரு சமயத்துல தினமும் நம்மளுக்கு மீன் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருந்தவருக்கு இன்னைக்கு தினமும் வந்து மீன் நான்வெஜ் இருக்கிற எல்லா சாப்பாடும் ட்ரை பண்ணுறாரு. ஈவன் வெளிநாடு போயிருக்காரு,
எல்லாமே வந்து அவர் சம்பாதிச்ச படத்துல இருந்தான். யூடியூப்ல சம்பாதிச்சது எல்லாமே நிறைய விஷயம். தவளையும் ட்ரை பண்ணியிருக்காரு, பாம்போன் ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வாழ்க்கையை வந்து என்டையர்லி மாத்தது வந்து இந்த யூடியூப் மட்டும் இல்லைங்க, அவரோட கான்பிடன்ஸ் தான். கான்பிடன்ஸ், அவரோட உழைப்பு. இன்னைக்கு இந்த யூடியூப்னால அவர் ஒரு முதலாளியும் ஆயிட்டார். ஒரு மூணு பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்து, அதாவது எடிட்டிங் ஒரு ஆள், அப்லோடிங் ஒரு ஆள், இந்த டீம் இருந்ததுனால தான் இப்போ அவரால் தினமும் ஒரு வீடியோ போட முடியுது. ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். அவளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இர்ஃபான். அவர் யூடியூபருக்கு கொடுக்குற மெயின் மெசேஜ் அப்படின்னு என்னன்னு கேட்டா, நீங்க வீடியோ போடுறீங்க அல்ல, உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் கமெண்ட் கிடைக்கும், நெகட்டிவ் கமெண்ட் கிடைக்கும், பாசிட்டிவ் கமெண்ட் கிடைக்கும். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கங்க, நெகட்டிவ் அப்படியே விட்டுருங்க. ஆனா நெகட்டிவ் சில டைம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் வந்து இந்த காலில் கேக்கே செய்யாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் சக்சஸ் உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோரி இருந்தா அதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.